ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏன் ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தோம்னா ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொன்னதுமே எல்லோரும் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஏன் ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்னுன்னு யோசிச்சிருப்பாங்க. இதை இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஃபேக்டோரியல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்பர்ஸை கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஃபேக்டோரியல். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 1 × 2 × 3 × 4 × 5 இது எல்லாத்தையும் பெருக்கி வர்ற ஆன்சரை 5 ஃபேக்டோரியல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 × 2 வந்து 2 கொடுத்து அடுத்த நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 = 6 கிடைக்கும். 6 × அதுக்கடுத்த நம்பர் 4. 6 × 4 வந்து 24. அடுத்து 24 அடுத்த நம்பர் வந்து 5. 24 × 5 வந்து 120. அப்போது 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 120. இதே மாதிரி 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியலுக்கெலாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரோவுக்கு வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது. அப்புறம் எப்படி ஜீரோ ஃபேக்டோரியலுக்கு மட்டும் வேல்யூ ஒன்றுன்னு வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஜீரோ ஃபேக்டோரியல் வேல்யூ ஜீரோ தானே, நீங்கள் நினச்சது தப்பு. ஜீரோ ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1 தான். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஜீரோ ஃபேக்டோரியல் அதை தெரிஞ்சுக்க ஈக்குவல் டு ஒன்னுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனித்திங் பவர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள். நம்ம எந்த நம்பருக்கும் பவரில் ஜீரோ போட்டாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 தான். இப்போது 2 பவர் 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய வேல்யூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2 பவர் 0 வந்து பார்த்திங்கன்னா தெரியாதுன்னு வச்சுப்போம். இப்போ 2 பவர் 1 பார்த்திங்கன்னா 2, அது தெரியல. அடுத்து 2 பவர் 2 அதை எப்படி பண்ணுவோம்னா 2 × 2 = 4 எழுதுவோம். இதே மாதிரி 2³ எப்படி எழுதுவோம்னா 2 × 2 × 2 = மொத்தம் சேர்த்திங்கன்னா 8 கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பவர் 4 பார்த்திங்கன்னா 2 × 2 × 2 × 2 = 16 கிடைக்கும். அப்புறம் 2 பவர் 5 பார்த்திங்கன்னா 2 × 2 × 2 × 5 வரும். அதோடய வேல்யூ வந்து 32. மேக்ஸில் எப்போவுமே முன்னாடி இருந்து தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பின்னாடி இருந்து போகலாம். 2 பவர் 5 ஆன்சர் வந்து 32 இருக்குது. 2 பவர் 4 வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 32 நம்ம 2 எதால் டிவைட் பண்ணால் நமக்கு மேலே இருக்க ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2. அப்போது 16 வர்றதுக்கு என்ன காரணம்னா 32 நம்ம 2 டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 16 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணோன்னா அடுத்து வந்து 8 கிடைக்குது. அது வந்து 2³ ஆன்சர். அதே மாதிரி 8 வேல்யூவை 2 டிவைட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்கும். அது வந்து 2³ ஆன்சர். அதே மாதிரி 4 டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குது. இதை வந்து 2¹ ஆன்சர். அப்புறமா 2 டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்குது. அதனால தான் 2¹ = 1 நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம எந்த நம்பர் எடுத்து பவரில் 0 போட்டாலுமே ஆன்சர் நமக்கு 1 வருது. ஏன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபேக்டோரியலுக்கு ட்ரை பண்ணுவோம். 0 ஃபேக்டோரியல் வந்து என்னென்னு நமக்கு தெரியாது. 1 ஃபேக்டோரியல் பார்த்திங்கன்னா 1 வச்சுருப்போம். 2 ஃபேக்டோரியல் வந்து 2. 3 ஃபேக்டோரியல் வந்து 6. 4 ஃபேக்டோரியல் வந்து 24. 5 ஃபேக்டோரியல் வந்து 120. இது நான் ஆல்ரெடி பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரியே நம்ம பேக்கிலேருந்து ட்ரை பண்ணுவோம். 120 எதால் டிவைட் பண்ணால் 24 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 120 / 5 தான் 24 வரும். நெக்ஸ்ட்டு 24 எதால் டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும்னு பார்த்தா 24 4 டிவைட் பண்ணால் தான் 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 எதால் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 / 3 = தான் நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 எதால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 / 2 டிவைட் பண்ணால் தான் 1 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ண யூஸ் பண்ண எல்லா நம்பர்ஸுமே எல்லாமே ரிவர்ஸில் ஆர்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு 5 4 3 2 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதே மாதிரி 5 ஃபேக்டோரியலுக்கு நம்ம 5 டிவைட் பண்ணியிருக்கோம். 4 ஃபேக்டோரியலுக்கு 4 டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 ஃபேக்டோரியலுக்கு 1 டிவைட் பண்ணோம். அதனால தான் டிவைட் பண்ண 1 டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கும் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அப்போது இருந்து தெரியுது 0 ஃபேக்டோரியல் = 1 இங்கே உண்மையாகுது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மேத் டெக்.